இப்போ நான் இப்போ உங்களுக்கு தெரியாது, இதில் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் இந்த மூன்று மாதங்கள் சொல்கிறேன், இந்த ஜெனிவா பிரயோஜனம் முடிய யாழ்ப்பாணத்தில் ரெண்டொரு பேருக்கு வடிவிடும். இது இப்போ சத்தியமாக சொன்னால் கேட்டுப்பார். ஏனென்றால் அங்கத்திய அரசியல்வாதிகள் அவங்கள ஒரு வித்தியாசமாக தூணத்தில் வைக்கலாம். இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்க்கணும்னு இது இன்றைக்கு பாருங்க என்ன நடந்தது. இன்றைக்கு மூன்று ஓடி எனக்கு அன்றைக்கு காட்டில் ஓடி ஒளிஞ்சியா எந்திர ஓடி ஓடி வச்சு இப்படி எதிரைக்கணும். இது தேவையே இல்லை நமக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளோட ஆட்கள் நாம் என்னதான் எதிர்கட்சிக்கு விட்டாலும் நம்மளோட கருத்து செல்வங்கிற இதுகள்லாம் ஒன்றும் ஆக்க உரிமை ஒன்றும் இல்லை. எல்லாம் அந்த தங்களை தக்க வச்சு திருப்பியதும் எங்களோட மக்களை ஏமாற்றி ஏதாவது செய்து கொண்டு வரலாம்ன்றதுலாம் போதே ஒழிய எதுவித உருப்படியாக விரையும். இன்றைக்கு அரசாங்கம் புலி வருகிறது புலி வருகிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு பயங்கரவாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. விசேஷமாக வட மாகாணத்திலே இப்படியாக திரும்பவும் புலி பயங்கரவாதம் தலை தூக்குகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சுற்றி வளைப்பு தேடுதல்கள் கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இராணுவ மயமாக்குதலுக்கு எதிராக சர்வதேசம்